வணக்கம். தேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா இடையிலான நட்புறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் இரண்டாவது அலுவல் சாரா சந்திப்பு குறித்து பிரதமர் மோடி கருத்து. தமிழர்களின் அன்பும் உபசரிப்பும் தனித்து நிற்கிறது என பிரதமர் மோடி புகழாரம். சிறப்பாக நடந்த உறுதுணையாக இருந்த தமிழக அரசுக்கு நன்றி. சீனா உடனான வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் உள்ள சிக்கல்களை தீர்க்க புதிய முறை, இந்திய வெளியுறவுத்துறை செயலர் தகவல். திருச்சி நகைக்கடை கொள்ளை வழக்கு, திருடு போன 11 கிலோ நகைகள் மீட்பு. மாமல்லபுரத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் நடந்த இரண்டாவது அலுவல் சாரா சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்றும், இந்தியா சீனா இடையிலான நட்புறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் பிரதமர் மோடி இடையிலான இரண்டாவது முறைசாரா சந்திப்பு மாமல்லபுரத்தில் நேற்றும் இன்றும் நடந்தது. இந்த சந்திப்பில் இரு தலைவர்களும் வர்த்தகம், முதலீடு, தீவிரவாதம், தீவிரவாத ஒழிப்பு, எல்லைப்புற பிரச்சினைகள், வர்த்தகத்தில் உள்ள சிக்கல்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்தார்கள். மாமல்லபுரம் சந்திப்புக்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்த தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்தார். இரு நாட்கள் நடந்த சந்திப்பு முடிந்த நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் நேபாளம் புறப்பட்டு சென்றார். பிரதமர் மோடி தனது இரு நாட்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு டெல்லி புறப்பட்டார். தமிழர்களின் இதமான அன்பும் உபசரிப்பும் தனித்து நிற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தில்லி புறப்படும் முன் அலுவல் சாரா உச்சி மாநாடு குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் தமிழ், ஆங்கிலம், சீனாவின் மாண்டரின் மொழியில் ட்வீட் செய்துள்ளார். அதில் தமிழர்களின் இதமான அன்பும் உபசரிப்பும் தனித்து நிற்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அலுவல் சாரா உச்சி மாநாட்டை சிறப்புற நடத்துவதில் உறுதுணையாக இருந்த தமிழக அரசுக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு சிறப்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், ஆற்றல் மிக்க இந்த மாநிலத்தின் மக்களுடன் இருப்பது எப்போதும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் கூறியுள்ளார். எப்போதும் போல் அவர்களது இதமான அன்பும் உபசரிப்பும் தனித்து நிற்கின்றன என பிரதமர் மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான முறைசாரா உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்த சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பிரதமர் மோடி தமிழர்களின் பாரம்பரிய உடையில் வரவேற்றார். சீன அதிபரின் முதல் நாள் பயணம் தொடர்பான சிறு தொகுப்பை காணலாம். சென்னை வந்த சீன அதிபர் ஷி ஜின்பிங்குக்கு தமிழக பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை நட்சத்திர ஹோட்டலில் ஓய்வுக்கு பின்னர் நேற்று மாலை 4 மணி அளவில் மாமல்லபுரம் புறப்பட்டு சென்றார். அங்கு தமிழரின் உடையான வேட்டி சட்டை அணிந்து சீன அதிபரை பிரதமர் மோடி வரவேற்றார். அப்போது மாமல்லபுரத்தில் இருந்த அனைத்து சுற்றுலா இடங்களையும் இரு நாட்டு தலைவர்களும் சுற்றி பார்த்தனர். சிற்பங்கள் குறித்து சீன பிரதமருக்கு மோடி விளக்கினார். வெண்ணெய் உருண்டை அருகில் கைகளை உயர்த்தி கோர்த்து ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் இருவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதன் பிறகு இளநீர் பருகியபடியே இருவருக்கும் இடையே சிறிது நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது. இதனைத் தொடர்ந்து கடற்கரை கோவிலில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை இருவரும் கண்டு களித்தனர். பின்னர் நினைவு பரிசாக சீன அதிபருக்கு மோடி நாச்சியார் கோவில் அன்னம் விளக்கு, நடனமாடும் சரஸ்வதி ஓவியம் மற்றும் தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வழங்கினார். அதன் பின்னர் இரவு உணவு விருந்து நடைபெற்றது. இதில் தென்னிந்திய உணவு வகைகளுக்கு குறிப்பாக தமிழக உணவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. தக்காளி ரசம், அரைத்துவிட்ட சாம்பார், கடலை குருமா, கவனரிசி அல்வா போன்றவற்றையும்
செட்டிநாடு உணவு வகைகள் என சைவ அசைவ உணவுகளும் பரிமாறப்பட்டன. பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் இரண்டாவது நாள் சந்திப்பு தொடர்பான சிறு தொகுப்பை காணலாம். இரண்டாவது நாளாக கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் கடற்கரையோரம் அமைக்கப்பட்டிருந்த கண்ணாடி அறையில் இருநாட்டு தலைவர்களும் இன்று காலை தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 50 நிமிடங்கள் வரை நீடித்த பேச்சுவார்த்தையில் எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண்பது, பாதுகாப்பு, வர்த்தகம், சீனாவுடன் 36 நாடுகளை இணைக்கும் பட்டுப்பாதை திட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து இந்திய சீன அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பயங்கரவாத ஒழிப்பு, வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். அலுவல் சாரா உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, மதிப்பிற்குரிய விருந்தினர்களை வரவேற்கிறேன் என தமிழ் மொழியில் பேசி வரவேற்றார். தமிழகம் சீனா இடையே மிக நெருங்கிய கலாச்சார மற்றும் வர்த்தக உறவுகள் இருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவும் சீனாவும் மிகப்பெரிய பொருளாதார சக்தி நிறைந்த நாடு என்றும் கூறினார். எமக்கே வருக விருந்தே, மதிப்பிற்குரிய விருந்தினரை வரவேற்கிறேன். பிச்சலே 2000 சாலோ கே அதிகாம்ஸ் கால்கண்ட் பாரத் ஆர் சீன் துனியா கி பிரமுக் ஆர்த்திக் சக்தியா ரஹி ஹை. அப் இஸ் சதாப்தி மே ஹம் ஃபிர் சே சாத் சாத் உஸ் ஸ்திதி கோ ப்ராப்த கர் ரஹே ஹை. ஏக் தூஸ்ரே கே கன்சர்ன் கே பாரே மே சென்சிட்டிவ் ரஹேங்கே ஆர் ஹமாரே சம்மன் விஸ்வ மே சாந்தி ஆர் ஸ்திர்தா கே காரக் ஹோங்கே. இதனை தொடர்ந்து பேசிய சீன அதிபர் ஜி ஜின்பிங், இந்தியர்களின் வரவேற்பு தனது மனதில் என்றும் நிலைத்திருக்கும் என கூறினார். தமிழகத்தின் விருந்தோம்பல் தமக்கும் தன்னுடன் வந்தவர்களுக்கும் மறக்க முடியாத அனுபவம் என்றும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து கோவளம் விடுதியில் சிற்பங்கள் மற்றும் கைவினைப் பொருட்களின் கண்காட்சியை இருநாட்டு தலைவர்களும் பார்வையிட்டனர். காஞ்சிப்பட்டு தயாரிக்கும் முறையை இரு தலைவர்களும் பார்வையிட்டனர். பின்னர் கோவை சிறுமுகையில் நெய்யப்பட்ட ஜின்பிங் உருவம் பொறித்த பட்டு சால்வை, காஞ்சிப்பட்டு உள்ளிட்டவற்றை பிரதமர் மோடி சீன அதிபருக்கு பரிசளித்தார். இருநாள் பயணத்தை முடித்துக் கொண்டு கோவளத்திலிருந்து கார் மூலம் சென்னை விமான நிலையம் சென்ற சீன அதிபர் ஜி ஜின்பிங் நேபாளத்திற்கு பயணம் மேற்கொண்டார். முன்னதாக கோவளத்தில் தாஜ் பிஷர்மேன்ஸ் கேவ் என்ற ரிசார்ட்டில் தங்கியிருந்த பிரதமர் மோடி இன்று காலை கடற்கரையில் நடைப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் மேற்கொண்டார். இத்தொடர்பான புகைப்படங்களை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மாமல்லபுரத்தில் ஏழுமிகு கடற்கரையில் புத்துணர்ச்சியூட்டும் நடைப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் மேற்கொண்டதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் கடற்கரையில் பிளாஸ்டிக் பாட்டில்கள், பிளாஸ்டிக் பைகள் உள்ளிட்ட குப்பைகளை அகற்றி தூய்மை பணியில் ஈடுபட்ட வீடியோவையும் பகிர்ந்துள்ளார். பொது இடங்கள் தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் இருப்பதை உறுதி செய்வோம் என்றும், உடலை கட்டுக்கோப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்வதை உறுதி செய்வோம் என்றும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே மாமல்லபுரத்தில் நடந்த அலுவல் சாரா சந்திப்பில் வர்த்தகம் முதலீட்டில் உள்ள சிக்கல்களை தீர்க்க புதிய முறை உருவாக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையிலான இரண்டாவது முறைசாரா சந்திப்பு குறித்து மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விஜய் கோகலே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். He felt that Prime Minister had sincerely welcomed him to India. He spoke of the informal summit as having produced visible progress. He described his experience in India as a memorable one and that he had enjoyed discussions with the Prime Minister. And both President Xi Jinping and the Prime Minister have conveyed their appreciation to the government, the state government of Tamil Nadu, for the excellent arrangements, including the very grand welcome that President Xi Jinping was given. The President himself spoke of the welcome and of the warmth with which public in Chennai has received him and his delegation. பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே மாமல்லபுரத்தில் நடந்த அலுவல் சாரா சந்திப்பு குறித்து வெளியுறவுத்துறை செயலர் விஜய் கோகலே தெரிவித்துள்ள அம்சங்களை விரிவாக காணலாம்.
பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கடந்த இரு நாட்களில் மொத்தம் 6 மணி நேரம் நடந்தது. இன்று இரு தலைவர்களுக்கும் இடையேயான சந்திப்பு 90 நிமிடங்கள் நடந்தது. அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் நிலையில் பேச்சும், அதன்பின் அனைவருக்கும் பிரதமர் மோடி மதிய விருந்தளித்தார். இந்தியா சீனா இடையே நிலவி வரும் வர்த்தகம் முதலீடு சேவைகளை புதிய உயரத்திற்கு அதிகரிக்கவும் சிக்கல்களை தீர்க்கவும் புதிய முறையை உருவாக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. சீனா சார்பில் துணை பிரதமர் ஹு சுன்ஹுவாவும் மத்திய அரசு சார்பில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அந்த குழுவில் இடம்பெறுவார்கள். இந்தியா சீனா இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பதற்கு சீனா தயாராக இருக்கிறது. பிராந்திய அளவிலான பொருளாதார கூட்டுறவு குறித்து விரைவில் ஆலோசிக்கப்படும் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் உறுதியளித்தார். விதிமுறைகள் அடிப்படையில் சர்வதேச வர்த்தக முறை உருவாக்கும் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் மோடியும் சீன அதிபரும் வலியுறுத்தினர். முக்கியத்துவம் வாய்ந்த பிராந்திய சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் கூட்டுறவுடன் தோழமையுடன் செயல்பட இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். பாதுகாப்பு விஷயத்தில் இரு நாடுகளுக்கு இடையே கூடுதல் ஒத்துழைப்பு கோரப்பட்டது. தீவிரவாதத்தை எதிர்காலத்தில் எவ்வாறு கையாள்வது, எதிர்கொள்வது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை இரு நாடுகளும் சேர்ந்து எதிர்கொள்வது குறித்து பேசப்பட்டது. இந்த கூட்டத்தில் காஷ்மீர் விஷயம் எழுப்பப்படவில்லை, காஷ்மீர் விஷயம் ஆலோசிக்கப்படவும் இல்லை. பிரதமர் மோடி தமிழர்களின் கலைகளை உலகறிய செய்திருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீன அதிபரையும் பிரதமரையும் வரவேற்க சிறப்பான ஏற்பாடுகளை செய்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் இங்கே இருந்தபோது தமிழகம் உபசரிப்பிலே முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில், உலகத் தலைவர்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். தமிழனுடைய கலையாக இருந்து கொண்டிருக்கின்ற பறைமுழங்குதல், அதை உலகுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் அங்கு நடத்தியிருக்கிறாங்க, மற்றும் பல கலை நிகழ்ச்சிகள். திருச்சி லலிதா ஜுவல்லரியில் கொள்ளையடிக்கப்பட்டவைகளில் மேலும் 11 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. திருச்சி லலிதா ஜுவல்லரியில் கடந்த 2ஆம் தேதி 13 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதற்கு மூளையாக செயல்பட்ட திருவாரூர் மாவட்டம் சீராத்தோப்பை சேர்ந்த பிரபல கொள்ளையன் முருகன் பெங்களூரு நீதிமன்றத்தில் நேற்று சரணடைந்தார். முருகனை அழைத்துக் கொண்டு தமிழகம் வந்த கர்நாடக போலீசார் திருச்சி மற்றும் பெரம்பலூரில் முருகன் சொன்ன இடங்களில் எல்லாம் சோதனை நடத்தி நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். பின்னர் பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த கர்நாடக போலீசாரை வழிமறைத்த பெரம்பலூர் காவல்துறையினர் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் தொடர்பான விசாரணை நடத்தியதில் அவை லலிதா ஜுவல்லரிக்கு சொந்தமானவை என தெரிய வந்துள்ளது. 11 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள காவல்துறையினர் முருகனிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கல்வி அனுபவத்தை வைத்து நாட்டு மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த நூம்பலில் உள்ள சிந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 25வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவரும் SRM குடும்ப சேர்மனுமான ரவி பச்சமுத்து மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் விழாவில் சிறப்புரையாற்றிய ரவி பச்சமுத்து கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டார். இன்று பட்டம் பெறும் நீங்கள் இந்த 3 ஆண்டுகளில் நல்ல அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் என்றும், அந்த அனுபவத்தின் மூலம் மக்களுக்கு நல்லது செய்ய நாட்டுக்கு சேவை செய்ய முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். உங்களுக்கு எல்லாம் இந்த 3 ஆண்டுகளில் நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல அனுபவங்கள் எல்லாம் பெற்றிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை வந்து ஒரு நல்ல மனிதராகவும் நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாகவும் மாற்றிருக்கும். அன்னைக்கு அப்துல் கலாம் சொன்னார், உங்களை மாதிரி மாணவர்கள் கனவு காணுங்கள், நிறைய பண்ணணும்னு. அது மாதிரி நீங்களும் நல்ல இந்த கல்லூரியின் பேரையும் புகழையும் கொண்டு சேர்க்கணும். இந்த பட்டமளிப்பு விழாவில் கல்லூரி முதல்வர் சத்யநாராயணன் உட்பட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். குஜராத் மாநிலத்தில் கையில் பாம்பை பிடித்தபடி கார்பா நடமாடிய 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்குள்ள ஜுனாகத் மாவட்டத்தில் நவராத்திரியொட்டி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதில் அனைவரையும் கவரும் வகையில் புதுமையான நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்ட பெண்கள் குழு பாம்புகளுடன் நடனமாட முடிவு செய்தது.
இதன்படி நாகப்பாம்பின் வாளை பிடித்தபடி ஒரு பெண்ணும் தங்களது கைகளில் பாம்பை ஏந்தியபடி அவர் அருகில் இரண்டு பெண்களும் கார்பா நடனம் ஆடினர். தரையில் நீந்த நாகப்பாம்பு பெண்களின் நடனத்தால் ஏற்பட்ட அதிர்வு காரணமாக அச்சமடைந்தது. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதை அறிந்த வனத்துறையினர் பாம்பை துன்புறுத்தியதாக வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மூன்று பெண்களை கைது செய்து பின்னர் ஜாமீனில் விடுவித்தனர். ஒரு நாளும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி விளக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தன்னுடைய அரசியல் பயணத்தில் தான் ஒரு நாளும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை என அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக டாக்டர் கிருஷ்ணசாமியுடன் வேந்த டிவியின் தலைமை செயல் அதிகாரி ரங்கராஜ் பாண்டே நடத்திய பரபரப்பு நேர்காணலின் ஒரு பகுதியை தற்போது காணலாம். சார், நீங்க 99 தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடுறேன்னு சொன்னவங்க, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கறேன்னு சொன்னவங்க, தாழ்த்தப்பட்டவங்களுக்காக நான் பல கலவரங்கள் நடந்தது. அன்னைக்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வேணும், இன்னைக்கு நான் தாழ்த்தப்பட்டவரே கிடையாது, நான் வேற பட்டியல், நான் வேற ஆளு. அதாவது அன்று என்ன சொன்னோமோ இன்னைக்கு நீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் தாழ்த்தப்பட்டவன் உத்தரவு கொடுத்துறீங்க, அர்ஜுன் உத்தரவு கொடுத்துருக்கீங்க நீங்க. சார், வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினது நீங்க சார். நாங்க சொல்ல 1999 தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க தெருத்தரு வீதி வீதியா பேசுனது ஏன்டா இருக்கு சார்? நான் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடுறேன், நீங்க யூஸ் பண்ண வார்த்தை ஏன்டா இருக்கு சார்? நீங்க தாழ்த்தப்பட்டவங்க குறிப்பிடுறீங்க சார். இங்க திரும்ப திரும்ப எந்த இடத்துலயும் தாழ்த்தப்பட்ட வார்த்தை நான் பயன்படுத்தினதே கிடையாது, பயன்படுத்த மாட்டேன். முழுமையான நேர்காணல் உங்கள் வேந்த டிவியில் நாளை காலை 10 மணி மற்றும் இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்த கட்சி திமுக எனவும், ஊழல் பற்றி பேச அக்கட்சியினருக்கு தகுதி இல்லை என்றும் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர்ராஜு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி அருகே கொங்கனாம்பாறையில் அதிமுக வேட்பாளர் ரெட்டியார்பட்டி நாராயணனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் செல்லூர்ராஜு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஊழல் குற்றச்சாட்டில் கனிமொழியும் ஆ ராசாவும் சிறை சென்றதாகவும், தங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை கூற ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை எனவும் கூறினார். மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த ஊழலுக்காக கலைக்கப்பட்டது உங்கள் அப்பா ஆட்சி, உங்கள் ஆட்சி தான். விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ண ஆட்சி உங்கள் ஆட்சி. ரெண்டாவது, ஊழலுக்காக கைது செய்யப்பட்டது உங்கள் தங்கச்சி, உங்களுடைய கொள்கை உறப்பு செயலாளர் ராஜா. இன்னொன்று, ஊழலுக்காக ஒரு முதலமைச்சருடைய மனைவியை சிபிஐ வந்து அறிவாலயத்தில், அவங்க கட்சியினுடைய அறிவாலயத்திலேயே வந்து விசாரித்ததும் உங்கள் ஆட்சி காலத்தில். எங்களை பற்றி நாங்கள் மடியில் கணமில்ல, வழியில் பயம் இல்லை. ஸ்டாலின் இந்த பயமுறுத்தலாம் கூடாது. எனவே ஸ்டாலினை பொறுத்தளவு ஊழலை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த அருகதையும் இல்லை. கொடைக்கானல் அருகே உள்ள அசங்கொடை கிராமத்திற்கு செல்லும் மண் சாலையை தார் சாலையாக மேம்படுத்தி தர வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே அசங்கொடை என்ற மலை கிராமம் உள்ளது. ரம்மியமான சூழ்நிலையுடன் காட்சியளிக்கும் இந்த கிராமத்திற்கு அடர்ந்த வனப்பகுதி வழியாகவே செல்ல வேண்டும். மண் சாலை மட்டுமே உள்ள அசங்கொடை கிராமத்திற்கு கொடைக்கானலில் இருந்து ஜீப் மூலம் செல்ல 1500 ரூபாய் வாடகை வசூலிக்கப்படுகிறது. அவ்வளவு தொகை கொடுக்க முடியாத ஏழை எளிய மக்கள் குடிமை பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களை சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் தலைச்சுமையாக சுமந்து செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே தமிழக அரசு தங்களது நிலையை அறிந்து மண் சாலையை தாழ் சாலையாக மேம்படுத்தி தர வேண்டும் என கிராம மக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வைணவ திருத்தலங்களில் புகழ்பெற்ற திருமலை திருப்பதியில் அருள்மிகு ஏழுமலையானை தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வருகிறது. புரட்டாசி மாத விழாவையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 2 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்ய குவிந்துள்ளனர். இதனால் பாத யாத்திரையாக மலையேறும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் திவ்ய தரிசன டோக்கன் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. வைகுண்டம் காத்திருப்பு மண்டபம் பக்தர்களால் நிரம்பி வழிகிறது. இலவச தரிசனத்திற்கு 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் காத்துள்ளனர். தங்கும் அறைகள் அனைத்தும் நிரம்பிவிட்டன. இதனால் பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், டீ, காஃபி, பால், மோர் உள்ளிட்டவைகளை தேவஸ்தான நிர்வாகம் வழங்கி வருகிறது. புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையொட்டி அரியலூர் கள்ளங்குறிச்சி அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாலைகள் மற்றும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்தியான வரதராஜ பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி தாயாருடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விவசாயிகள் தங்களது வயல்களில் விளைந்த தானியங்கள் மற்றும் கால்நடைகளை கோவிலுக்கு தானமாக அளித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் வட்டத்தில் அமைந்துள்ள ஊர் பூந்தோட்டம் அதன் அருகே கூத்தனூர் என்ற ஊரில் கலைகளுக்கு அதிபதியாய் விளங்கும் அருள்மிகு சரஸ்வதி அம்மனுக்கு தனி கோவில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டிலேயே சரஸ்வதி தேவிக்கு என தனி கோவில் இங்கு மட்டுமே உள்ளது. கல்விக்கு உரிய சரஸ்வதி தேவியையும் செல்வத்துக்கு உரிய லக்ஷ்மி தேவியையும் வீரத்துக்கு உரிய பார்வதி தேவியையும் போற்றி வணங்கினர். கூத்தனூர் சரஸ்வதி கோவிலில் வசந்த நவராத்திரி மற்றும் சாரதா நவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சாரதா நவராத்திரி விழா 12 நாட்களும் பின்னர் 10 நாட்கள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகின்றன. விழா நாட்களில் சரஸ்வதி தேவிக்கு சந்தன காப்பு, மஞ்சள் காப்பு செய்தும் மற்றும் பூக்களால் அலங்காரம் செய்தும் வழிபட்டனர். தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். குஜராத் மாநிலத்தின் கட்ச் பகுதியில் ஹரமி நலா எனும் ஓடைக்குடன் கடல் சேரும் இடத்தில் கேட்பாரற்று கிடந்த 5 பாகிஸ்தான் இயந்திர படகுகளை எல்லை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். குஜராத் மாநிலத்தின் கட்ச் பகுதியில் அனாதையாக நின்ற 2 பாகிஸ்தான் நாட்டு படகுகளை எல்லை பாதுகாப்பு படையினர் கடந்த 4ஆம் தேதி பறிமுதல் செய்தனர். இதையடுத்து அந்த மாவட்டத்திற்குட்பட்ட கடலோர பகுதிகளில் தீவிரமான ரோந்து பணியில் எல்லை பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் அருகே மகளிர் சுய உதவிக்குழுவினரால் நடத்தப்படும் பிளாஸ்டிக் மறுசுழற்சி மையத்தில் இன்று அதிகாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அதில் அங்கிருந்த 75 டன் அரைத்த பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அரைப்பதற்கான 4 இயந்திரங்கள் உட்பட 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் தெக்கலூரில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி யோகேஸ்வரி என்பவர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அவர் திருத்தணியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ள நிலையில் மீண்டும் காய்ச்சல் வரவே திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருச்சி மேலப்புதூரில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் பயிலும் மாணவி தந்தையின் கண் முன்னே பள்ளியின் 2வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெற்ற போது மதிப்பெண் குறைவாக எடுத்ததால் 11ஆம் வகுப்பு மாணவி ஏஞ்சலின் மெலனாவை ஆசிரியர்கள் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த லிமோ பள்ளியின் 2வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற போது தலை மற்றும் முதுகெலும்பில் பலத்த காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி இந்திய அணி 326 ரன்கள் முன்னிலை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன.
நடைபெற்று வரும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 326 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய இந்திய அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 601 ரன்கள் எடுத்தபோது டிக்ளேர் செய்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி நேற்றைய இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 36 ரன்கள் எடுத்திருந்தது. இந்த நிலையில் இன்று 3வது நாள் ஆட்டத்தை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி இந்திய அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறியது. ஃபாலோ ஆனை தவிர்க்க 401 ரன்கள் தேவை என்ற நிலையில் தென்னாப்பிரிக்க அணி 275 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய அஸ்வின் 4 விக்கெட்டுகளையும், உமேஷ் யாதவ் 3 விக்கெட்டுகளையும், முகமது ஷமி 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 2 நாள் ஆட்டம் எஞ்சியுள்ள நிலையில் இந்திய அணி 326 ரன்கள் முன்னிலை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா இடையிலான நட்புறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என 2வது அலுவல் சாரா சந்திப்பு குறித்து பிரதமர் மோடி கருத்து தெரிவித்துள்ளார். தமிழர்களின் அன்பும் உபசரிப்பும் தனித்து நிற்கிறது என புகழாரம் சூட்டியுள்ள பிரதமர் மோடி சிறப்பாக நடத்த உறுதுணையாக இருந்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சீனா உடனான வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் உள்ள சிக்கல்களை தீர்க்க புதிய முறை கடைபிடிக்கப்படும் என இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விஜய் கோகலே தெரிவித்துள்ளார். திருச்சி நகைக்கடை கொலை வழக்கில் தனிப்படையினர் மேற்கொண்ட விசாரணையில் திருடு போன 11 கிலோ நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸை சந்திப்போம். வணக்கம்.